வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்னைக்கு இனிப்பு காரம் புளிப்பு மூணும் கலந்த சுவையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இதை சாப்பிட்டா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் வெறும் சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்காம சில கஷ்டங்கள் வந்தாலுமே இது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த மாங்காய் பச்சடி. இந்த வெள்ளம் போட்ட மாங்காய் பச்சடி செம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் 2-in-1 தமிழை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் இந்த சைஸில் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கீழே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாங்காயை கட் பண்ணி எடுக்க போகிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் பிடிக்கும். கட் பண்ணுறது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் 2, அதை 2 கிள்ளி போட்டுடலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருந்த மாங்காயை சேர்த்திக்கலாம். மாங்காயில் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த மிளகாவோட விதை எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திடலாம். அடுத்து கல்லுப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ மூணுமே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி எடுத்துடலாம். வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி 250 ml அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி நல்லா இஞ்சிருச்சு. மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வெல்லம் 75 கிராம் அளவுக்கு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை நம்ம இப்போ சேர்த்த போகிறோம். இந்த வெல்லம் போட்ட மாங்காய் பச்சடி நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறாங்க. நான் இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கேன். இந்த பச்சடி சாதத்துக்கு சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 1 பீஸ் மாங்காய் எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெல்லத்தோட இனிப்புத்தன்மை, மாங்காவோட லேசான அந்த புளிப்புத்தன்மை, காரம் எல்லாம் சேர்ந்த கலவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி 1 தடவை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.